வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சால்ட்வொர்க்ஸில் மேட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மேட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து இந்த மேட் அப்படிங்கிற ஃபீச்சரே வந்து அசம்பிளியில் தான் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த மேட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்ட்லேயே வந்து நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். அதாவது நம்ம ஒரு ரெண்டு பார்ட்டை அசம்பிள் பண்ண போகிறோம் அப்படின்னா எந்தெந்த இடத்துல அசம்பிள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம அசம்பிளியில் வந்து ஈஸியாக வந்து ஜஸ்ட்டு பிக் பண்ணி ஒரு அந்த இடத்துல வந்து விட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே போய் ஒரு மேக்னெட்டிக் மாதிரி மெர்ஜ் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து மேட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ வாங்க, இந்த மேட் ரெஃபரன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு சால்ட்வொர்க்ஸில் ரெண்டு பார்ட் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஹேண்டில் மாதிரி, இந்த ரொட்டேஷன் ஹேண்டிலுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த லிவரும் அந்த ஒரு பாயிண்ட்டும் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே பார்ட்டில் தான் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அசம்பிளியில் போயிட்டு இப்போ இந்த எண்டு, இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த பார்ட்டோட எண்டு வந்துட்டு இந்த ஹோல்ஸில் வந்துட்டு அசம்பிள் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ டேப்பர் பின் இருக்குது, டேப்பர் பின்னை போலமாக அசம்பிள் பண்ணும்போது அது ஃபுல்லாக லாக் ஆகிக்கும். இதுதான் நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பார்ட்லேயே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அந்த ரெஃபரன்ஸ் வந்து இங்கே க்ரியேட் பண்ணிடுறோம். ஸோ நம்ம இந்த மேட் ரெஃபரன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரெஃபரன்ஸ் ஜாமெண்ட்ரி அப்படிங்கிறதுக்கூடிய ஒரு சில டூல்ஸை பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்த பிளேன், ஸோ பிளேன் அப்படின்னு நம்ம முன்னே பார்த்துருப்போம். பிளேன் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது, இந்த ஆக்சிஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கோஆர்டினேட் சிஸ்டம், XYZ கோஆர்டினேட் சிஸ்டம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு எங்கே வேணும் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. நான் வந்து இப்போ இந்த வெர்டெக்ஸ் இந்த இடத்துல வேணும் கோஆர்டினேட் சிஸ்டம், ஸோ இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்துட்டு இதோட எக்ஸ் டைரக்ஷன், ஸோ எது உங்களுக்கு எக்ஸ் டைரக்ஷனாக வேணுமோ அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எது ஒய் டைரக்ஷனாக வேணுமோ அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக இசட் டைரக்ஷன் க்ரியேட் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இசட் டைரக்ஷன் க்ரியேட் பண்ணுறது மூலமாக XYZ வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ க்ரியேட் ஆனதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு செப்பரேட்டாக கோஆர்டினேட் சிஸ்டம் க்ரியேட் ஆயிரும். இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து நம்ம அசம்பிள் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டாரில் அந்த ப்ரோக்ராமிங் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை வந்துட்டு அனலைசிங் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். இது மாதிரி மல்டி பர்பஸ்க்கு நம்ம இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிறது. நீங்கள் கோஆர்டினேட் சிஸ்டம் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாடல் ட்ரீல இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிறத ஒரு ஐக்கன் க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே. ஸோ நான் அதை டெலிட் பண்ணிடுறேன். அதே மாதிரி அடுத்தது பாயிண்ட். பாயிண்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ், இல்லை நீங்கள் வந்து அசம்பிள் பண்ணும்போது யூஸ் ஆகும், மெக்கானிசம் பண்ணும்போது பாயிண்ட் எல்லாம் யூஸ் ஆகும். இந்த பாயிண்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நிறைய டைப் இருக்குது. நீங்கள் பாயிண்ட் எந்த இடத்துல வேணும், இப்போ இந்த ஆர்க் சென்டர் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கர்வுடு சர்ஃபேஸோட சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல போய்ட்டு அந்த பாயிண்ட் க்ரியேட் ஆகும். அதே மாதிரி ஃபேஸ் சென்டர் அப்படிங்க நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு இந்த ஃபேஸில் சென்டரில் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபேஸில் ஆட்டோமேட்டிக்காக சென்டரில் க்ரியேட் ஆயிரும். அதுதான் ஃபேஸ் சென்டர் அப்படிங்கிறது. அதே மாதிரி ப்ரொஜெக்ஷன், கீழேருந்து சம் டிஸ்டன்ஸ் மேலே ப்ரொஜெக்ட் ஆகிருக்கணும், இல்லை வந்து இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கணும், இப்போ ரெண்டு லைன் கிராஸ் ஆகுது அந்த ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டில் வேணும் அப்படின்னாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஒன் பாயிண்ட் ஏதாவது ஒரு இடத்துல, ஆன் பாயிண்ட் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை டிஸ்டன்ஸ் கொடுக்கணும், இவ்வளோ கேப்பில் வேணும் எனக்கு, டிஸ்டன்ஸாக கொடுக்கணுமா, பர்சன்டேஜாக கொடுக்கணுமா, இல்லை வந்து இது அரே கமெண்ட் மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட் வேணும், எவ்வளோ பர்சன்டேஜில் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணி கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் எவ்ரி 10 பர்சன்டேஜுக்கு, இல்லை நீங்கள் டிஸ்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு 20 கொடுத்தேன் அப்படின்னா 20 கேப்பில் ஆட்டோமேட்டிக்காக நம்பர் ஆஃப் ஐட்டம் 4 கொடுத்துருக்குறோம். ஸோ 4 வந்து க்ரியேட் ஆயிருக்கு. இல்லை வந்து ஈக்குவலி டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கொடுத்த நம்பர் ஆஃப் 4 ஐட்டம் வந்துட்டு ஈக்குவலாக இந்த ஃபுல் லென்த்துக்கு க்ரியேட் ஆகி பாயிண்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ இது வந்து நார்மலாக பாயிண்ட் க்ரியேட் பண்ணக்கூடியது. ஓகே. ஓகே, இதை நான் ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ். இந்த மாஸோட சென்டர் பாயிண்ட் எது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு பார்ட் ட்ராப் பண்ணிட்டீங்க, இந்த பார்ட்டோட சென்டர் பாயிண்ட் எதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு சென்டர் எதுவும் க்ரியேட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இங்கே மாடல் ட்ரீயில் சென்டர் பாயிண்ட் எது அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது. ஸோ ஜஸ்ட் நம்ம சென்டர் எது அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே அந்த பார்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்துக்கணும் அப்படிங்கிறக்காக தான் அந்த இது. நீங்கள் இந்த சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்க, ஒரு க்ரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே இந்த இடத்துல வந்துடும். அதுக்கப்புறம் அகெயின் இந்த ரெஃபரன்ஸ் ஜாமெண்ட்ரியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிற ஐக்கன் இருக்காது. என்ன ரீசன்னா ஒரு பார்ட்டுக்கு ஒரு சென்டர் தான் இருக்கும். அப்போ நம்ம ஒரு டைம் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இடத்துல டெலிட் ஆயிரும். பட் இங்கே வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். இங்கே டெலிட் பண்ணீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்து ஆட் ஆயிரும். பவுண்டிங் பாக்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு இது வந்து மோல்டு கிராவிட்டி இல்லை வந்து நம்ம கேம்ப் ப்ரோக்ராமிங் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம பின்னாடி பார்க்கலாம்.
அடுத்தது நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது மேட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த மேட் ரெஃபரன்ஸுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதை நான் ஜஸ்ட் அலைன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் தான் நம்ம வந்து மேட் ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நான் வந்து இதில் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பார்ட்டில் நம்ம எப்படி மேட் ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ரெண்டு விண்டோ சிமிலராக ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ எந்த விண்டோவை செலக்ட் பண்ணுறீங்களோ, எது இந்த இங்கே இந்த எஜ்ஜி பாருங்கள், எது பிரைட்டாக இருக்கோ அது வந்து இந்த ஃபங்க்ஷன் கீழே அக்சஸ் பண்ணும். நீங்கள் இப்போ இங்கே கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் கீழே அக்சஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் நான் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குது. இந்த விண்டோவை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஜாமெட்ரி ரெஃபரன்ஸ் உள்ள போனால் அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிற ஐக்கான் வராது. அதே மாதிரி இப்போ இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இந்த ரெஃபரன்ஸ் ஜாமெட்ரிக்குள்ள போனால் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இப்போ எது ஆக்டிவ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் அதுக்காக மட்டும்தான் சொன்னேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ரெஃபரன்ஸ் ஜாமெட்ரியில் போயிட்டு மேட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்துட்டு இந்த சர்ஃபேஸ் வந்துட்டு இந்த சர்ஃபேஸில் மேட் ஆகணும். ஸோ ஃபஸ்ட் நான் இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், கான்சென்ட்ரிக் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அது ஃபஸ்ட் ரெஃபரன்ஸ் முடிஞ்சிச்சு. அப்போ நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், ஒரு அசம்பிளியில் வந்து கம்பல்சரி நமக்கு மூணு ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னு. அப்போ செகண்ட் ரெஃபரன்ஸ் என்ன பண்ண போகிறோம், செகண்ட் ரெஃபரன்ஸ் வந்துட்டு இந்த டாப் சர்ஃபேஸ் சூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இது டிஃபால்ட்டில் விட்டீங்க அப்படின்னாலும் ஓகே, இல்லை நீங்கள் வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க, இல்லை எனக்கு வந்து பேரலாக இருக்கணும், பர்பெண்டிகுலராக இருக்கணும், டேஞ்சண்ட்டாக இருக்கணும் அப்படின்னாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம். நான் வந்து டிஃபால்ட்லேயே விட்டுறேன். அடுத்தது மூணாவது ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த சர்ஃபேஸ் நான் சூஸ் பண்ணுறேன், இந்த இங்கே இருக்கிற சர்ஃபேஸ் நான் செலக்ட் பண்ணுறேன். இது எனக்கு வந்து மூணாவது ரெஃபரன்ஸ். ஸோ நான் மூணு ரெஃபரன்ஸும் கொடுத்துட்டேன். மூணு ரெஃபரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து டிக் மார்க் கொடுத்துட்றேன். டிக் மார்க் கொடுத்ததையும் எனக்கு மாடல் ட்ரீயில் பாருங்கள் இந்த மேட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட் வந்து ஆட் ஆயிரும். இந்த மேட் ரெஃபரன்ஸ் நான் கிளிக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா உள்ள நான் பண்ணிக்கூடிய மூணு மேட்டும் இல்லை விசிபிளாக தெரியும். நீங்கள் மறுபடியும் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எடிட் டெஃபினேஷன் போயிட்டு எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, டன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு மேட் ரெஃபரன்ஸ் முடிச்சிட்டோம். அதே மாதிரி செகண்ட் பார்ட்டுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து அதோட மெர்ஜ் ஆக போகுது. இப்போ அகைன் நான் இங்கே போயிட்டு இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன், இந்த விண்டோ நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஜாமெட்ரி ரெஃபரன்ஸில் போயிட்டு மேட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். அதில் அதே மாதிரி மூணு ரெஃபரன்ஸ் காட்டுது. ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் நான் முன்னே பார்த்தோம், இந்த சர்க்குலர், இந்த சர்க்குலர் வந்துட்டு எனக்கு இதோட இந்த சர்க்கிளோட மேட் ஆகணும். ஸோ நான் கிளிக் பண்ணிட்டேன். அடுத்தது செகண்ட் ரெஃபரன்ஸ். செகண்ட் ரெஃபரன்ஸ் நம்ம பார்த்தோம், இந்த டாப் நான் கிளிக் பண்ணியிருந்த இந்த பார்ட்டில். ஸோ இந்த பார்ட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டாப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து எனக்கு செகண்ட் ரெஃபரன்ஸ். அதே மாதிரி தேர்ட் ரெஃபரன்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னா தேர்ட் ரெஃபரன்ஸ் வந்து இந்த சைடு இருக்கணும், இதுதான் வந்து அதோட மேட்ச் ஆகும். ஸோ இது வந்து எனக்கு தேர்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இங்கேயும் நான் டிக் மார்க் கொடுத்துட்றேன், இங்கேயும் எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இப்போது நான் வந்து நேராக அசம்பிளி ஓப்பன் பண்ணுறேன். நியூ சீட் போயிட்டு அசம்பிளி, அசம்பிளியில் ஓகே கொடுக்குறேன். இப்போ எனக்கு புது பார்ட் அசம்பிள் ஆகிடுச்சு. இப்போ H1 இதுதான் டிஃபால்ட் பார்ட்டு, எடுத்து நான் ரிசீவ் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, அடுத்தது நான் இதையும் சைடில் கொண்டு போயிட்டு இப்போ இது பாருங்கள், இது அசம்பிளி விண்டோ, இது வந்து நார்மல் விண்டோ. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ஜஸ்ட் நான் பிக் பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே விடுறேன். இங்கே விட்டதும் எனக்கு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து எனக்கு மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், ஜஸ்ட் நான் அங்கேருந்து ட்ராக் பண்ணி கொண்டு வந்து விட்டதும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து அந்த ரெஃபரன்ஸோட ரெஃபரன்ஸாக வந்து ஜாயின் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு மேட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது. ஆல்ரெடி நீங்கள் பார்ட்லேயே வந்து ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அசம்பிளியில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இங்கே வந்துட்டு மேட்டில் போயிட்டு இதெல்லாம் எதுவுமே செலக்ட் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் நீங்கள் பிக் பண்ணி நீங்கள் விட்டீங்க அப்படின்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் ஆயிடும். ஜாயின் ஆனது இங்கே பாருங்கள், எனக்கு இந்த எல்லா ரெஃபரன்ஸும் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல கிரியேட் ஆயிடுச்சு. இது வந்துட்டு ஒரே பார்ட் நம்ம நிறையா டைம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற போது வந்து இந்த மேட் ரெஃபரன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.